இவருடைய வயது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீ சொல்லுமா? இது தப்பு ரேட்டு சொல்லுங்க, பரவாயில்ல, 7 ரூபாய் எல்லாம் பயன்பட போறேன். 60 ஒரு மாத்திரம் சாப்பிட்டதில்லாம் உறவினர் பேஷண்டே வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மகிழ்ச்சி மட்டும்தான் இதயத்திற்கு தேவை. நீ வச்சிருக்கின்ற நகையோ காரோ படிப்போ எதையுமே உன்னை காப்பாற்றாது. நீ மகிழ்ச்சியா இருந்துட்டா இதே அது பாட்டு 100 வருடம் இயங்க வேண்டும். மகிழ்ச்சியை மட்டும் மகிழ்ச்சி இருந்தா ஒரு நொடியில் உங்களை அழிச்சிட்டு போயிடலாம். அவ்வளவு அந்த மகிழ்ச்சி ஒன்று தான் காப்பாற்றணும். நிறைய பேர் எல்லாத்துக்கும் அடையணும்னு நினைச்சு எல்லா வசதியும் பெற்றாம்மா மகிழ்ச்சி இழக்குமே இழந்துடுறான். அவனுக்கு 25, 28, 30 ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா மகிழ்ச்சியில வரும் தெரியுமா? கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. உங்களோட பேசுறேன், அறிவை கொடுக்கறேன். சூப்பர் சார். ஒருத்தர் ஒருத்தர் நம்ம இருக்கிறதுல இருந்து கொடுக்க முடியும். அது அது என்ன இருக்கலாம்னா பணமா இருக்கலாம், உழைப்பா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், படி எது வரணும் கொடுக்குற இடத்துல இருங்க, வாங்குற இடத்துல இருந்தா மகிழ்ச்சி போயிடும். அதை விட மிக முக்கியம் தெரியுமா? விட்டு கொடுப்பதில் தான் மிக்க மகிழ்ச்சி. ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்தா அவ்வளவுதான், எங்கேயோ போயிடுவீங்க. உங்களை எப்ப என்ன கைத்தட்டுன்னு சொல்லணும்? நீங்க தானே தட்டுறீங்க. சரி, கைத்தட்டு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்குப்பேஸ்களால் தூண்டுகப்படும். தூண்டப்பட்டவுடன் அந்த உணர்வு மூளைக்கு போகுது. மூளையிலிருந்து அந்த உணர்வு எல்லா உறுப்புகளும் சென்றடைது. இதயத்தை சேர்த்து 100 வருடம் இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று நான் சொல்ல வரணும். என்னுடைய அருமை அருமையான கருத்து அதுதான் நான் சொன்ன அடிக்கிறேன். இந்த 56 வருடம் இதயத்தில் இருக்குமா? உங்களெல்லாம் தந்தை பெரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களே, காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஸ்டாலின், இவங்களுக்கு எல்லாருக்கும் சொக்கலிங்க டாக்டராக இருந்தோம்மா.